அடுத்து நம்மளோட ஒவ்வொரு புக்ஸ் ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். இந்த புக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட் புக்கு, அதை தான் நான் சொல்லிட்டுருக்கலாம். என்னோட செல்லிங் ஸ்டைல், நான் 25 வருஷமாக சேல்ஸ் தரேன், எனக்கு எதுவும் தெரியாது சேல்ஸ் ட்ரைனிங் தரேன். பட் அதில் வந்து அட்வான்ஸ்டாக நான் போயிட்டேன், அதாவது நான் போய் எல்லார்ட்டையும் போய் கேட்டு கேட்டு சேல் பண்ணி அந்த மாதிரி சொல்கிறத விட அவங்களா வந்து என்கிட்ட சேல் நான் பண்ணுறது, அந்த அட்ராக்டிவ் ஆகி நம்ம சேல் பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தை நான் படித்தேன். அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு உதவியாக இருந்த புக்ஸ் வந்து இது, த ட்ரஸ்டட் அட்வைசஸ். ஒரு கன்சல்டண்ட்டாக நீங்கள் இருக்கீங்களா, அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு தொழில்நுட்ப வழியாக இருக்க உங்கள்கிட்ட மக்கள் வராங்க, அந்த மாதிரி ஒரு தொழிலாக இருக்கீங்களா, அப்போ இந்த புக் உங்களுக்கு டேட் மாஸ்டர். இதை பற்றி நான் பண்ணி 1 மினிட் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணி இதில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி போட்டிருக்கேன், இனி ஒன்லி தமிழ். ஸோ டீட்டெயிலாக இது இதை பற்றிய புக்ஸ் நான் படித்த விஷயங்கள் எல்லாமே இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக இதில் தனியாக பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு உங்களுக்கு வரதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு இதில் ரொம்ப சிம்பிளாக, இதில் ஒவ்வொரு புக்லேயும் 1 கோடி ரூபா கிடைக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த 1 கோடி என்னது அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட், உங்களை வந்து ஒருத்தர் நம்பி உங்கள் கூட பணம் கொடுத்து. இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பணம் தனித்தனியாக ஒரு பணம் கொடுப்பாங்க, ஆனால் நம்ப வரும்போது இந்த ஆள் வந்து என்னை கடைசியிலையும் கூப்பிட்டு போவார், பணம் ஒரு மேட்டராக இருக்காது, நம்பிக்கையாக என் கூட இருப்பாங்க, இனி எப்படி கரை சேர்த்துருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை ஏமல் வருது பார்த்தீங்களா. எந்த அளவுக்கும் போய் ஏமல் நம்புகிறாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை எப்படி உண்டு பண்ணுறது, உண்டு பண்ணுறது இல்லை உண்மை தான். ஓகே, செலவுடைய சொல்ல அவங்களால ஃபீஸ் இந்த மாதம் கொடுக்க முடியலாம் விட்டுருங்க, இல்லை என்ன ஃபீஸ் கண்டிப்பாக கொடுக்கணும், நீங்கள் தான் படித்து கொடுத்துருங்க, சொன்னதை சொன்னபடி சின்ன கமிட்மெண்ட் சரி ஓகே அப்படின்னு சொல்ல அவ்வளோ நம்பிக்கை எப்படி மாறுது அந்த விஷயங்கள். நான் ஒரு அட்வைசர் இல்லையா, நான் வந்து கன்சல்டன்சி, நான் அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறேன், அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணதுக்கு விஷயங்கள் பண்ணுறேன். எங்கெங்கே ஸ்ட்ரகிள் ஆகி நான் வந்து லூசுத்தனமாக வளர்ந்த கண்டு, அதாவது சொசைட்டியில் ஒரு கூட்டம் கூட்டமாக இல்லாமல் தனியாக உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்ச கண்டு இப்போ இன்னைக்கு அந்த விஷயத்தை அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கணும், அது கூட இருந்தால் நான் எனக்கு புரிஞ்சிருக்காது. ஓகே, டோன்ட் பி இன் த வேர்ல்ட் ஆன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை விட்டு வெளியேருந்து பார்த்துக்கிட்டு எனக்கு சில விஷயம் தெரியும், எப்படி எப்படி எங்கே சிக்கல் இருக்குது, எதை சரி பண்ண சரியாகும். நிறைய பேர் பல 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க, குண்டக மண்டக வாழ்ந்து, ஒரு ஃபேமிலியிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, ரிலேட்டிவ்லையும் சரி, வேலையிலையும் சரி, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதும் சரி, இது என்னோட சந்தோஷம், நான் நினைக்கிற வாழ்க்கை, நான் வாழ்கிற அந்த வாழ்க்கை, என்ன வேணுமோ நான் பண்ணுவேன், இந்த வாழ்க்கையை வந்து வாழணும், வாழ்க்கையை வந்து நினச்சது வாழணும், நான் எப்போ எங்கே போவேன், யாரை ஃபோன் எடுப்பேன், யாரை ஃபோன் எடுக்க மாட்டேன், எதுவுமே இருக்காது, எல்லாம் வாழ்க்கை. உறவுகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவங்கள நம்பி உயிரை கொடுக்கறது எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா செய்கிறது எவ்வளோ இருக்காங்க, அப்படி எப்படி மாறுறது, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி. ஓகே, ஸோ அது அந்த கிரெடிபிலிட்டியை பற்றி இதில் பேசியிருந்தாங்க. அதாவது இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ட்ரஸ்ட் இக்குவேஷன் சொல்லிட்டு இந்த புக்கு வாங்கினீங்கன்னு படிங்க, ட்ரஸ்ட் இக்குவேஷனில். அதாவது ட்ரஸ்ட் வர்தினஸ் எப்படினா கிரெடிபிலிட்டி, ஒருத்தனை வந்து இவன் செய்வானா செய்ய மாட்டானா ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும் இல்லையா, அவன்கிட்ட வேலையை கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதுமாதிரி அவன் அந்த கேப்பபிள் அவனுக்கு இருக்கா, அந்த திறமை இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு விதம். ரெண்டாவது இன்டிமேசி, இவனுக்கு நமக்கு ஒத்து வருமா, எல்லாம் ஓகேப்பா, அவன் நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல வேலைச்சுவான், அவன் நல்லச்சுவான், ஆனால் அவன் மூஞ்சி ஆளும் அவனுக்கு நமக்கு சப்பந்தம் வராது, அவன் குண்டாங்க முண்டாங்க யோசிப்பான் அவனுக்கு நம். ஸோ வேலை ஓகே, நம்பிக்கையும் ஓகே, ஆனால் கனெக்ட் ஆகாது, ஒரு இன்டிமேசி, ஒரு உறவு, ஒரு அன்பு, ஒரு வேவ் லென்த் செட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூணு செட் ஆச்சுன்னா நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புக்கில். ரொம்ப அருமையான புக்கு, இது படிக்கணும். சரி, நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். ஓகே, கெட்டிங் எஸ் இந்த மாதிரி சேல்ஸ் சம்மந்தப்பட்டது, நெகோஷியேட்டிங் அக்ரிமெண்ட்டு, நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் வந்து, இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நிலம் வாங்குதோம், இது வாங்குதோம், நிறைய பேர் நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் வந்து தெரியாமல் இருப்பாங்க. வாழ்க்கையில் எதை படிக்கலாம் படிக்கலாம், நெகோஷியேஷன் ஸ்கில் படிங்க. என்னோட நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு, நான் ஒரு செருப்பு தைக்கிட்ட போய்ட்டு நான் அந்த மாதிரி விஷயங்கள் நெகோஷியேஷன் பண்ணுவேன். இந்த செருப்பு தைக்க எவ்வளோ அப்படி, யாரும் 50 ரூபா சொன்னார்னா 50 ரூபாயா, கூட 20 ரூபா போட்டால் புது செருப்பு, 20 ரூபாய்க்கு எங்கே இருக்குப்பா, 100 ரூபாய்க்கு புது செருப்பு வந்துடும், 50 ரூபாய்க்கு அப்படி இப்படின் கதையை விட்டு, அப்புறம் அவர் 30 ரூபா தரவை ஓகேவா, ஆ சரி சரி ஓகே, அவர் என்னடா அவன் பார்க்க இவ்வளோ பெரிய இருக்கான், 20 ரூபாய்க்கு அழுதானே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவார். ஸோ அவர் செருப்புலாம் தைச்சி கொடுத்துட்டு நான் பணம் 50 ரூபா கொடுப்பேன், அவருக்கு 20 ரூபா கொடுப்பார், நான் சொன்னேன் வச்சுக்கேன் அப்படின்னு. அவருக்கு புரியாது, என்னடா இவன் சண்டே போட்டு 20 ரூபா குறைச்சா இப்போ 50 ரூபா வச்சுக்கேன்னு. நான் சொன்னேன் என்னோடய நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் நான் படித்தேன், ஓகே, நான் எப்படி நெகோஷியேட் பண்ணணும் ஒருத்தங்கள, நம்ம நினச்சதை நம்ம ரேட்டில் எப்படி வாங்குறதுங்கிற நெகோஷியேஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ரொம்ப உதவும். இப்போ என் குழந்தைலாம் என் பொண்ணுலாம் சொன்னால் ரொம்ப அடிஞ்சுதான், அது வேணும் இது வேணுமா, ஆமாம் நீ என்னெல்லாம் பண்ண,
நான் இதெல்லாம் சொன்னேன் நீ பண்ணியா அப்படின்னு நெகோசியேஷன் வந்து அப்புறம் அவளும் அதை பண்ண ஆரம்பிச்சிடும். நானும் சொன்ன விஷயம் நடக்கும். அந்த நெகோசியேஷன்ஸ்கில் எப்படி பண்ணுறது, அதை வருத்திக்காமல் முடியாமல் நம்ம எப்படி அதை முடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு பெரிய வாஸ் சப்ஜெக்ட். நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் பற்றி நான் பெரிய பெரிய கோத்ரேஜ் கம்பெனி, கோத்ரேஜ் ஐக்கார் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நான் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்க்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதை பற்றி பேசுவோம். அடுத்த ஒரு பெரும்ப பழமையான புக்கு ஸ்கூல்ஸில் வாங்கினது இந்த புக்கு. இந்த கம்பெனிலாம் இருக்கா, இந்த ஆத்தரெலாம் இருக்காரா, இந்த மாதிரிலாம் இருக்கான்னு எனக்கு புரியல. அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்துச்சு இந்த புக்கு எனக்கு. எனக்கு சுத்து வட்டாரத்துலேயே ஒரு புக்கு ரிஜிஸ்டரில் வர்றதுன்னா அது எனக்கு தான் வரும் ஸ்கூல் டேஸில். ஏன்னா நான் அப்படி இந்த புக்கு படித்தேன், ராஜ்பாபனா மைண்ட் பவர் ஸ்டடி டெக்னிக்ஸ். இந்த புக்ஸோட டெக்னிக்ஸ் நான் இன்னையும் ஸ்கூலில் வந்து நான் ஃப்ரீயாக படிக்கிறது, ஃபாஸ்ட்டாக படிக்கிறது, ஃபாஸ்ட்டாக ரீடு பண்ணுது. அப்படி நிறைய புக்ஸ் நீங்கள் படிக்கலாம். அதாவது ட்ரைனிங்லே நான் ஒரு 5 தடவை ட்ரைனிங் கொடுக்கும்போது 6வது தடவை ஒரு 150 வேர்ட்ஸ் தான் அவங்க படிக்காங்க. ஒரு நிமிஷத்துலன்னா 360-400 வேர்டு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்குது. ஸோ இது நான் இதுவும் என்னோடய 35 வருஷ ஃப்ரெண்டு புக்கு ச ஃப்ரெண்ட். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா போதும், அப்படியே பழங்காலத்து புக்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மடங்கனா உடஞ்சிரும். இந்த வரைங்க எழுதி வச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செம ஃபேவரட் புக் ரைட்டா. இது எனக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா எங்கே கிடைக்குன்னு தெரியாது, பட் இது நான் படிச்சுட்ருக்கேன் இந்த புக்ஸை. சூப்பர். அடுத்த புக்கு ஸ்டேஜ் கிளைமிங். ஏன்னா ஷார்ட்டஸ்ட் பாத் டு ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். ஒரு பெரிய லெவலில் பெரிய உயரத்தை அடையன்னு சொல்லலை, ஒரு ஒரு பொட்டன்ஷியல் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது, ஸ்டேஜ் கிளைமிங் படி எப்படி கரெக்டாக போட்டு பண்ணுறது, அந்த மாதிரி புக்ஸு. இதுலேயும் நிறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபுல்லாக படிக்கல, நான் கொஞ்சம் அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி புக்ஸும் படிச்சிருக்கேன். இதை ஃபுல்லாக படிக்கணும், இதெல்லாம் எனக்கு பண்ணிக்காத இருக்குது. ஓகே, இந்த புக்ஸ். அடுத்த புக்ஸ், 600 பேர்லேருந்து 6000 பேரோட வாழ்க்கையை மாற்றின புக் இந்த புக். ஓகே, நான் கோச்சிங் கொடுக்கும்போது யாரை பார்க்கணும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுப்பேன். உங்களுக்கு லைஃப்பில் என்ன ஆகணும் அப்படின்னு வீடியோ எடுப்பேன். அந்த மாதிரி வீடியோஸ் தமிழில் நிறைய இல்லை, எல்லாம் ஹிந்திக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணலை. ஃபேஸ்புக்கில் லைவ் நிறைய போயிருக்க அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க என்ன ஆகணும் லைஃப்பில் நினைப்பேன், அதுங்க எப்படி ஆக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அவங்க லைஃப்பில் சாதிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் என்னெல்லாம் ஆகணும்னு சொன்னாங்களோ, என்னெல்லாம் ஆனாங்களோ, லைஃப்பில் ஆகணும்னு சொன்ன வீடியோ இருக்கும், லைஃப்பில் ஆன விஷயம் வீடியோ இருக்கும். அது எல்லா மாற்றங்கள் கொண்டு வந்தது இந்த புக். என்னடா ரெண்டு புக்கை காட்டுதான்னு நினைக்கிறாங்க, ஒரு நிமிஷம் போகிறேன். இந்த புக்கு படித்து 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 நொந்து போய் கிழிச்சு படித்து கிழிச்சுன்னு சொன்னாங்க, கிழிச்சு இந்த புக்கெலாம் நான் 20 தடவைக்கு மேலே படிச்சிருக்கேன் அந்த புக்ஸ். ஓகே, உங்கள் பாருங்கள் என்ன கிண்டெல்லாம் அது என்ன சொல்லுங்கள். இப்போ பருப்பு குழம்பு சிந்தினீங்க என்னன்னு தெரியல, சாம்பார் மாதிரி என்ன செஞ்சதில்லை, இந்த நிலமையில் இருக்குது இந்த புக்ஸ். இதை படித்து படித்து நான் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு என்னங்களா படித்த விஷயங்கள் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் படிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கினு சொன்னார், அவருக்கு வாங்கின அந்த புக்கு. ஏன்னா இது ரொம்ப கொடுறமாக இருந்துச்சு, அது வாங்கினேன். அவருக்கு இன்னும் கொடுக்கல, அவர் எப்போ கேட்குறது இந்த மாதிரி புக்ஸ் ரைட்டா. இந்த புக்ஸ் நடந்த விஷயங்கள் வந்து என்ன தெரியுமா, இப்போ நான் நிறைய பேர் எனக்கு வீடியோ வச்சுருக்காங்க, சார் உங்கள் புக்கை கேட்டு நான் நீங்கள் புக்கு படிக்கணும் படிக்கணும்னு சொன்னால் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் முதல்லலாம் நானும் புக்கு படித்தேன், நான் காலேஜ் ஸ்கூல் டேஸ்லேருந்து புக்கு படிக்கேன். சில நேரம் தோய் உழுது என்னடா புக்ஸ் படிச்சுட்டேன்னு வந்து போயிருப்பான். அப்போ ஒரு தடவை என் மென்டார் குருஸ்லாம் பார்த்து அவங்கள பேசும்போது புக்கு படிக்கணும் புக்கு படிக்கும் என்னடா இவரும் புது புக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்தேன். அப்போ வேண்டாம் வெறுப்புக்கு ஒரு புக்கு வாங்கலாம் தெரியுமா, ஒரு வேலையை உருப்படியே சேர்ந்து ஒரு பக்கம், வேண்டாம் வெறுப்புக்கு சேர்ந்து ஒரு பக்கம். அந்த மாதிரி என்னடா ஒரு புக்கை வாங்க புக்கை வாங்குங்கன்னு சரின்னு வீட்டில் நம்ம ஒரு சிஎஸ்டி சொல்லுவாங்க பாம்பேயில், பாம்பேயில் கடை சேர்த்தோம் கேட் ஆஃப் இந்தியா அங்கெல்லாம் இருக்கும். அங்கே தான் அந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறைய இருக்கும், ரோட்டில் நிறைய வச்சுருப்பாங்க புக்ஸு, கடைகள்லாம் நிறைய புக்ஸ் அங்கே தான் இருக்கும். சரி வாங்கலாம் நாங்கள் போனேன் புக்ஸு, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஞாபகம் எப்போ போனேன். அப்போ ரோட்டில் போனால் புக்ஸ் வாங்கின புக்ஸு, பெரிய புக்கு உள்ள ஒவ்வொரு புக்கை பார்த்தா 250 ரூபா 300 ரூபா 300 ரூபா ஏடா போடா இவ்வளோ ரூபா எங்கே இருக்குது நமக்கு அப்படின்னு. சரி யானை தானே ஒரு புக்கம் வெளியே வந்து இதை தூரப்போட வச்சுருந்தேன். இந்த புக்கோட விலை வந்து 270 ரூபா 275, ஆனால் வெளியே வந்து எவனும் வாங்க மாட்டேங்கான், ஒரு புக்கு 100 ரூபான்னா உனக்கு புக்கு தானே படிக்கணும், நான் புக்கு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 100 ரூபாய்க்கு இந்த புக்கு, அந்த புக்கு 100 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கினேன். இந்த புக்கை வாங்கி சரி ட்ரெயின்லேருந்து வீட்டுக்கு போகிறது சும்மா தான் இருப்பான் அப்படின்னு, ஏன்னா சிஎஸ்டிலேருந்து கல்யாணம் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். சரி உட்காந்து ட்ரெயினில் வந்து புக்கை படிக்க ஆரம்பித்தேன். புக்கை படித்தா மைண்டில் அப்படி ஏறிச்சு மண்டை காஞ்சி போச்சு, என்னடா புக்கு இது அப்படின்னு. அந்த புக்கு வைக்கவே இல்லை அதுக்கப்புறம். அன்னைக்கு படித்த புக்கு
அதுக்கப்புறம் இதை வச்சு நான் பிளான் பண்ணேன், இது வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நான் வந்து கோஹினோ டெக்னிக்கல் 90 பிரான்ச் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில், அங்கே வந்து ட்ரைனிங் ஹெட்டாக இருந்தேன். ஹெச்ஓடி, என்ன ஹெச்ஓடி, யாருக்கு ஹெச்ஓடி, யாருக்கு ட்ரைனிங் கொடுப்போன்னு பார்த்தீங்களா? இன்ஜினியரிங், ஃபேஷன் டிசைனிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இன்ஜினியரிங்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களே ப்ரொஃபஸர்ஸ், அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அவங்களுக்கு எப்படி ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்டில் நான் ட்ரைனிங் கொடுத்தேன் சார். அந்த மாதிரி ஸோ அவங்க ட்ரைனிங் ஒரு பக்கம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு லைஃப்பில் எப்படி முன்னேறணும். ஏன்னா இவங்களாம் வந்து என்னோடய சப்போர்ட் இல்லாமல் எப்போவுமே அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தவிர இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இல்லாமல், அகாடமிக் குவாலிஃபிகேஷனாக வெறும் டிகிரி, ஏன்னா ப்ளஸ் டூ இது பிகாம் பிகாம் அந்த மாதிரி டிகிரி, எம்பி எம்ஏ எம்ஏ எம்பிலாம் படிச்சுச்சு ஓகே சொல்கிற கதையை கேட்டு எனக்குலாம் தலை சுற்றும். எப்படா இவ்வளோ வருஷம் நீங்கள் வேலை பார்த்து, சார் சாரி நான் அதை சொல்ல வரல, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஓகே, நல்லா இல்லாதவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே டயத்தில் ஒரு தொழிலுக்கு உண்டான விஷயம் படித்தாங்கன்னா, ஒரு ஆட்டோமொபைல் படித்தாங்களோ, ஒரு ஃபேஷன் இன்ஜினியரிங் படித்தாங்களோ, ஏசி மெக்கானிக் படித்தாங்க, ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்டவங்க படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஒரு பிளம்பிங்கோ என்ன மாதிரி விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஸோ அதில் நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். நான் போன காலேஜ் வந்து எல்லாமே இது படித்து கொடுக்குற காலேஜ், இந்த டிகிரி படித்து இதுவும் படிப்பாங்க, இது படித்து இதுவும் படிப்பாங்க, டிகிரி படிக்கணும் நல்லா சொல்ல, பட் அதை மட்டுமே நம்பி நான் பெரிய பெரிய அளவு கோடீஸ்வரம் நினைக்கிறாங்க. டிகிரி ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில், நீங்கள் பார்த்துட்டு போய்லையா பழைய காலத்து பேப்பரில் இந்த கலர் கலராக பேர் போடுவாங்களே படத்தில், அதில் அவர் பேரை போட்டு பிஏ பிகாம் அப்படின்னு பேர் போட்டுப்பாங்க. இப்போ எவனாவது போடணும் பாருங்கள், சுற்றி வச்சு அவ்வளோ பேரும் பிஏ பிகாம் தான் போட்டால் சிரிச்சிருவான், அவ்வளோ மோசமாகி போச்சு. அதை நம்பிட்டு பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் வாழணும்னு நினைக்காதீங்க. ஓகே, கடைக்கு வரும், அவங்களுக்கு நான் அந்த ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன், அதேமாதிரி அந்த குழந்தைகள் ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ இந்த விஷயத்த நான் வந்து ப்ரோக்ராம் உண்டு பண்ணேன், ப்ரோக்ராம் உண்டு பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்லேயும் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த விஷயத்த நான் வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரைனிங் பண்ண அவங்க எல்லோரும் லைஃப்பில் என்னென்ன கோல்ஸ் செட் பண்ணாங்களோ அந்த கோல்ஸ் வந்து 8 வருஷத்துலேயே அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் தூக்கி வரி பிடிச்சி இதோட பவர் என்னென்னு, அப்புறம் டெவலப் பண்ணி நான் என்னோடய இதோட கோச்சிங் இதாக பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான விடியோ, நீங்கள் கோச்சிங் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் இதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், இது மட்டுமே இருக்காது, இதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் என் ஃபேவரட் புக்கு, அதனால் ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிட்டேன். ஓகே, இந்த ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் கான்ஃபீல்ட். இந்த ஆள் பார்த்தா இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லானா அப்படின்னு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் சில விஷயங்கள் தெரியும் தெரியுமா, நீங்கள் படிக்க 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 உங்களோட பெரிய பெரிய டெவலப்மெண்ட் வரும்னு. இதை நான் இந்த புக்கு படிக்க படிக்க இவரோட சொன்ன கான்செப்ட் எல்லாம் இப்போ இவருக்கும் அப்பா ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அப்பனுக்கு அப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவருக்கு ஒரு அப்பா, 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் புக் எழுதியிருப்பாங்க தெரியுமா, அந்த புக்கு படிக்க இப்போ நான் அந்த புக்கில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கான்டெக்டில் வந்திருக்கேன். புக்கு படிக்க படிக்க அந்த மாதிரி விஷயங்களில் போனால் அப்போ தெரியுது இவர் சொன்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஸோ கண்டிப்பாக படிங்க. வாழ்க்கையை வந்துட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது, நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் தேவைப்படும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.